பார்க்க போவது ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன்கள், நன்மையா தீமையா என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க. இரண்டாம் இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பத்தையும் கையிருப்பு பணத்தையும் மனைவி எவ்வாறு அமைவார்கள் என்பதை பற்றியும், காந்தமாக இருக்குமா கடுமையாக இருக்குமா உக்கிரமாக இருக்குமா என்பதை பற்றியும், உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றியும், மனைவியினுடைய குடும்ப உறவுகள் சுமூகமா இருக்குமா என்பதை பற்றியும் இரண்டாம் இடத்தில் தெரிந்து கொள்ளலாம். இனிமையான பேசக்கூடியவராகவும் இருக்கணும்னு விரும்புவாங்க, ஸ்லோவா இருக்கணும்னு விரும்புவாங்க, பளபளப்பான ஆடைகளை அணிவாங்க, சுத்தபத்தமா இருக்கணும்னு விரும்புவாங்க, வாயில்லா ஜீவன்களுக்கு உதவி செய்யணும்னு விரும்புவாங்க, உதவி செய்வாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வாங்க, சங்கீதம் டிவி நிறைய பார்ப்பாங்க, சுவையான உணவையே சாப்பிடுவாங்க, இல்ல அவர்கள் வச்சிருக்க வாகனங்களை ரொம்ப நீட்டா அழகா வச்சிருப்பாங்க, ரொம்ப ஜாலியா இருக்கணும்னு விரும்புவாங்க, அவங்களுக்கு கட்டுப்பாடு சுத்தமா பிடிக்காது, அவங்க சுதந்திரமா இருக்கணும்னு விரும்புவாங்க, நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, இவங்க சொன்னா கேக்குற மாதிரி உள்ள நண்பர்களை தான் வச்சிருப்பாங்க, இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காது, அதிகாரம் பண்ணாலும் பிடிக்காது, இவங்களுக்கு அன்பா பேசினா எல்லா வேலையும் செய்வாங்க, அதிகாரம் பண்ணி இதை செய்ய அதை செய்ய மிரட்டினா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, அன்புக்கு அடிபணிவாங்க, ஒருபோதும் அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டாங்க, எதுலயும் சுதந்திரமா இருக்கணும்னு விரும்புவாங்க, சொந்தங்களுக்காக உயிரே கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, சொந்தங்களுக்காக உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, ஆனா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அனைவரிடமும் ரொம்ப பாசமா நடந்துக்குவாங்க, ஆனா இவங்க பாசத்தை மற்றவங்க ஏணி மாதிரி எடுத்துக்குவாங்க, இவங்க ஏற வரைக்கும் பயன்படுத்திக்குவாங்க, அவங்க ஏறினதுக்கு அப்புறம் இவங்க ஏணி மாதிரி அவங்கள விட்டுடுவாங்க, இவங்கனால நான் வந்து மேல வந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அதுவே இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். சொன்ன பலன்கள் அனைத்தும் பொது பலனே. இந்த உங்க ஜாதகத்துல நட்பா இருக்காரா சுக்கிர பகவான், நட்பா இருக்காரா ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா, எந்த சாரங்களில் இருக்காரு அப்படின்றத பார்த்தா தான் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் தெரிய வரும். உங்களுக்கு அத மாதிரி உங்களுக்கு துல்லியமான பலன் பார்க்க விரும்பினீங்கன்னா, அதை தெரிஞ்சுக்கொள்ள விரும்பினீங்கன்னாக்கா என்னுடைய செல் நம்பர் 79 04 15 66 30, வாட்ஸ்அப் நம்பர் இதே தான், இந்த நம்பர்ல நீங்க கான்டெக்ட் பண்ணீங்கன்னா வந்து கன்சல்டிங் பண்ணிக்கலாம், ஆன்லைன் மூலியமாவே வாட்ஸ்அப் உங்களுக்கு போன் மூலியமாக உங்களுக்கு பலன் சொல்லுவேன், தெரிஞ்சு வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேறலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி, வணக்கம்.